வணக்கம். தலைநகர் டெல்லியில் நடத்தி வரும் போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக இரு விவசாய சங்கங்கள் திடீரென அறிவித்துள்ளன. ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதிகள் நடத்திய கையெறி குண்டுவீச்சு தாக்குதலில் 3 பாதுகாப்பு படை வீரர்கள் காயமடைந்துள்ளனர். சசிகலா விடுதலையை சென்னையிலும் கொண்டாடுகின்றனர் என அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். திருப்பதி கோவில் சொத்துக்களை கண்காணிக்க தனிக்குழுவை அமைத்து தேவஸ்தானம் நடவடிக்கை எடுத்துள்ளது. சென்னை மெரினா கடற்கரையில் ஜெயலலிதாவின் நினைவிடத்தை திறந்து வைத்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, தமிழக மக்களுக்கு தாயாக இருந்து பணியாற்றியவர் ஜெயலலிதா என்று புகழாரம் சூட்டினார். டெல்லியில் போராடி வரும் விவசாய பெருமக்களுக்கு ஆதரவாக திருவாரூரில் டிராக்டர் ஊர்வலம் நடத்திய விவசாயிகள் திமுக கூட்டணியினர் மீது பொய் வழக்கு போடப்பட்டதற்கு MK Stalin கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடும். அதிமுக திமுகவினர் தனித்து போட்டியிடுவார்களா என சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். அமெரிக்காவின் துணை அதிபராக தேர்வான கமலா ஹாரிஸுக்கு கொரோனா தடுப்பூசியின் 2வது டோஸ் நேற்று உட்செலுத்தப்பட்டது. இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டனும் BCCI தலைவருமான சௌரவ் கங்குலிக்கு மீண்டும் நெஞ்சுவலி ஏற்பட்டதை தொடர்ந்து அவர் கொல்கத்தா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சென்னையில் February 18 IPL 2021 சீசனுக்காக வீரர்கள் ஏலம் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் ICC பிளேயர் ஆஃப் த மந்த் விருதை அறிமுகம் செய்துள்ளது. சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்தியவர்களை கௌரவிக்க இந்த விருது என தெரிவித்துள்ளது. ராஜமௌலி இயக்கத்தில் உருவாகியுள்ள RRR படத்தின் ரிலீஸ் தேதி அறிவிப்பால் போனி கபூர் அதிருப்தி அடைந்துள்ளாராம். மேலும் செய்திகளுக்கு மாலை மலர் இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.